ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மண் பாத்திர வகைகள் என்கிட்ட என்ன இருக்குது அண்ட் அம்மிக்கல் ஆட்டுக்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சில பீசஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி மண் பாத்திரம்தாங்க, மண்ணிலேயே பண்ண பாத்திரம்தான். சிலது பார்த்திங்கன்னா மண்ணில் பண்ணி அதில் வந்து சிராமிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெறும் சர்வ் தான் பண்ண முடியும், நம்ம பரிமாறிக்க தான் முடியும், குக் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி காட்டுற, எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன். இப்போ நான் காட்டுறது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் உருளிங்க. உருளிலேயே மூணு பீஸாக வந்து நான் மண்கலத்தில் வாங்கினேன். இது வந்து மீடியம் அண்ட் வந்து லார்ஜ், மூணு பீஸாக வரும். சின்னது பெருசு அதை விட பெருசுன்ட்டு மூணு சைஸில் வருங்க. இது வந்து நம்ம எந்த மாதிரி குக்கிங் பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ண வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். ஸோ இது ரொம்ப நல்லா யூஸ்ங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அதுக்கான மூடி கொடுத்துருக்கறனால நமக்கு ஈஸியாக அதை சர்வ் கூட பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிற ஜக். இதெல்லாம் கண்டிப்பாக சம்மர் சீசனுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸில் இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து சாய்பாபா காலனியில் ஒரு இடத்துல வாங்கினது. அண்ட் இந்த மாதிரி பீசஸில் இது வாங்கும்போது கூட சேர்ந்து இந்த தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கான அந்த பாத்திரமும் வாங்குச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூடியோடு தான் வந்துச்சு. இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. இது ஒரு நான்வெஜ் குக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குக்கிங் பர்பஸ்க்கும் வந்து இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அகலமாக இருக்கிறனால ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் நம்ம நான்வெஜ் இதில் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா அகலமாக இருக்குது. அந்த மவுத் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா அகலமாக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிராமிக் கோட்டிங் கொடுத்த மண்ணில் பண்ண ஒரு ஒயின் கிளாஸ் மாதிரி. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிராமிக் கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட் அவ்வளோ தாங்காத ஒரு வார்மான ஒரு இது அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். அண்ட் அப்புறம் அந்த மக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினதுங்க, 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இந்த கப்பு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அதித்தி அப்படின்ற ஒரு ஷாப்பில் மண்கலத்துக்கு பின்னாடி இருக்க அங்கே இருக்க அந்த ஷாப்பில் வாங்கினது. இதுவும் அந்த முன்னாடி காட்டின ஒரு பீஸ், அந்த ஒயின் கிளாஸும் பார்த்திங்கன்னா அதித்தியில் வாங்கினது. அந்த சென்டரில் இருந்த பீஸ் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சர்வ்க்கு மட்டும்தான், நம்ம குக் பண்ண முடியாது. இதில் வெளிப்பாகம் மட்டும் மண்ணில் இருக்குங்க, உள்ளே வந்து சிராமிக் கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்வ் தான் பண்ண முடியும், இதில் வந்து குக் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அவனில் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அது வந்து கிராக் விழும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணாமல் சர்வ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். அண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வந்து அதித்திலையும் வச்சுருக்காங்க, அதித்தி ஷாப்லேயும் வச்சுருக்காங்க அண்ட் மண்கலத்துலேயும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்கல் ரெசிபீஸும் வந்திருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸுங்க எங்கள் வீட்டில். அண்ட் இப்போ ஒரு நியூ பீஸ் ஆட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, இந்த அம்மி குட்டியாக ஒரு க்யூட்டான பீஸுங்க இது. இது வந்து பர்மனன்ட் ஸ்டோன் ஒர்க்ஸில் தான் வாங்கினேன் இப்போ ரீசெண்டாக. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பார்த்துட்டே இருந்தோம் இந்த மாதிரி பீஸ் கிடைக்கல. கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருந்தது, நம்ம இதை வந்து கவுண்டர் டாப்பில் வைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி குட்டியாக கிடைக்கவுமே வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த பின்னாடி உருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஏரியா கொடுத்துருந்தாங்க, ஒரு அந்த இடத்துல கொத்திருந்தாங்க. ஸோ அது போய் எப்படி ஸ்டாப் ஆகிக்கும் கல்லெல்லாம். அண்ட் இந்த ஆட்டுக்கல் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க. ஸோ இது நல்ல யூஸ் இருக்குது வீட்டில், சட்னி இல்லை அந்த வடைக்கு ஆட்டும்போதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மட்பாட்ஸ் அண்ட் செராமிக் மட்பாட்ஸோட கலெக்ஷன்ஸ் எங்கள் கிட்டே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.